ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபேஸ் மிக்சர் நீங்கள் என்னோட சேனலுக்கு தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜாப் தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணலாம் அதே சமயம் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம் இந்த ஜாபை உங்களோட மொபைல் ஃபோன் ஆர் உங்களோட சிஸ்டம் மூலயமாவும் இந்த ஜாபை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் அண்ட் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்றதை பார்க்கலாம் நான் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் பாண்டா நீங்கள் இதை உடனே ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் டிரான்ஸ்கிரிப்ஷனா அப்படின்னு இதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது நான் அதை உங்களுக்கு வீடியோ கடைசியில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டை நான் கிளாஸ் டூரில் செக் பண்ணேன் அவங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் ரேட்டிங்ஸ் தந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் ஆடியோ ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க இதில் மோர் தென் டென் ப்ளஸ் கண்ட்ரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கஸ்டமர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க இந்த வெப்சைட்டுக்கு நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ட்ரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எம்பி த்ரீ ஃபார்மேட்டில் இருக்க ஒரு ஃபைலை நம்ம அதை ரிட்டன் டெக்ஸ்ட் அதாவது ஆடியோ டு டெக்ஸ்ட்டாக வந்து நம்ம மாற்றணும் ஆனால் இவங்க வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேனுவலாக தான் நம்ம வந்து அதை டெக்ஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதுக்கு சில டூல்ஸ் இருக்குது அது என்னன்றதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் இந்த வெப்சைட்டோட எண்டில் அதாவது கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஃபார் ஒர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதாவது ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் அப் அப்படின்ற ஒரு டேப்பில் அப்ளை ஃபார் ஒர்க்குன்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதாவது ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மினிட்கு டாலர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோவில் இருந்து டாலர் ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் அதாவது இந்தியா ம இந்திய இந்தியருப்பி மதிப்பில் பெர் மினிட்கு தேர்ட்டி ருபீஸில் இருந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரைக்கும் உங்களால் ஏன் பண்ண முடியும் இதுவே பர் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா த்ரீ நைன்டி டாலர்ஸ்லேருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கெட் பெய்ட் வீக்லி அதாவது வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து பேமெண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஒர்க் ஃப்ளெக்ஸிபிள் ஆர்ஸ் அதாவது உங்களை உங்கள் உங்களுக்கு தகுந்த நேரம் உங்களுக்கு உங்கள் இஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் சூஸ் யுவர் ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட மெயில் மூலியமாக சேட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளை ஃபார் ஒர்க்னு இருக்கும் அப்படி இல்லைன்னா டாப்பில் வந்து அப்ளை ஃபார் ஒர்க்குன்னு இருக்கலையே அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும் இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் மெயில் ஐடி அட்ரஸ் நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு பெர் வீக்குக்கு உங்களால் எவ்வளோ நேரம் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் நான் இங்கே கொடுத்துருக்க மாதிரி எழுதிருங்க நோ ஐ டிட் நாட் யூஸ் எனி சாஃப்ட்வேர் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஆர் ஏபிள் டு ட்ரான்ஸ்க்ரைப் இனி இனி அதர் லாங்குவேஜ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் மூலியமாக உங்களுக்கு ட்ரான்ஸ்க்ரைப் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த லாங்குவேஜ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹவு டி ஹியர் அபவுட் டர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீல்ட் அதில் நீங்கள் என்னோடய சேனல் மூலயமா பார்த்தனால யூடியூப் ஸ்லாஸ் கொடுத்து ஃபேஸ் மிக்சர் அப்படின்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சாம்பிள் டெஸ்ட் வச்சிருப்பாங்க ஒரு மூணு ஆடியோ ஃபைல் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் என்ன மாதிரி இது டீட்டெயில்ஸ் கேட்குறீங்களோ அதாவது ஆடியோ கேட்குறீங்களோ அதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுக்கணும் இதுக்கான ஆன்சரை என்னால் இங்கே ப்ரொவைட் பண்ண முடியாது டியூ டு யூடியூப் ரூல்ஸ் படி ஸோ உங்களுக்கு இதோட ஆன்சர் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து இதோட ஆன்சரை ப்ரொவைட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்ததுமே இந்த மாதிரி ஒரு தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் ஒரு அப்ளிகேஷன்ன்ற ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து எப்படி வித்ரா பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி பேசிஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க என்ன ஆப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேபால் மூலியமாகவோ ஆர் அப்வர்க் அப்படின்ற ஒரு ஆப் மூலியமாகவோ அவங்க வந்து பேமெண்ட் வித்ட்ரால் பண்ணுவாங்க என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபால் மூலியமாக நீங்கள் வித்ரா பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நெக்ஸ்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட் அதாவது ஆடியோ டு ரிட்டன் டெக்ஸ்ட்டில் கொடுக்குறோம் இல்லையா அந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க நெக்ஸ்ட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டு கிராமர் அண்ட் பங்கச்சுவேஷன் அதாவது இப்போ நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம் இல்லையா அந்த இதில் வந்து நம்ம கரெக்டான பங்கச்சுவேஷன் கரெக்டான கிராமர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா இஃப் யூ ஹேவ் பாஸ்ட் அவர் எக்ஸாம் அண்ட் வியூ ஆர் இன் அ பீரியட் ஆஃப் ஹயரிங் வி வில் ரீச் அவுட் யூ via இமெயில் அதாவது அவங்க வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்களே அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணியிருக்க டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு மெயில் மூலியமாக காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் டெஸ்ட்க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டூ டேஸ்லேருந்து ஒன் வீக் வரைக்கும் அவங்க டைம் எடுத்துக்குவாங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நான் இந்த வீடியோ எண்டில் ட்ரான்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு சில அப்ளிகேஷன் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஆன்லைனில் நிறைய ஃப்ரீ டிரான்ஸ்கிரைப் இருக்கும் ஆனால் ஜென்யூனாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்கும் நீங்கள் இந்த இதில் நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அமேசானில் ஆடிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு இது இருக்கும் அதில் நீங்கள் போயிட்டு அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு இவங்க பேசுறது புரிஞ்சு உங்களால் ட்ரான்ஸ்க்ரைப் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பே பண்ணி வாங்க தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்க்கு நானும் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் நீங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துட்டு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் பற்றி உங்களை மீட் பண்ணுறேன்